ஒரு காலத்தில் இராணுவத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த ட்ரோன்கள் இன்றைய காலகட்டத்தில் மனித வாழ்க்கையில் பின்னி பிணைந்து விட்டதால் அவற்றை உருவாக்குவதற்காக தனி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் சென்னை தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் உள்ள டாக்டர் கலாம் மேம்பட்ட ஆளில்லா விமான ஆராய்ச்சி மையமானது சமூக பயன்பாடுகளுக்கான ஆளில்லா விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு பயனளிக்கும் வகையிலும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழகத்தை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ட்ரோன்களில் சில கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பெட்ரோலை எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய அதிக திறன் வாய்ந்த ஹெலிபோன் ட்ரோன் கண்காணிப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. 12 மணி நேரம் வரை ஒரே இடத்தில் பறக்கும் அதிக திறன் வாய்ந்த டெதர் ட்ரோன் மூலம் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு எந்த இடையூறுமின்றி வைஃபை வசதியை வழங்க முடியும். பறவைகளைப் போல் கூட்டமாக சென்று எண்ணற்ற சேவைகளை வழங்கும் ஸ்வாம் ட்ரோன்கள் மூலம் பேரிடர் காலத்தில் தேடல் மற்றும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும், காட்டு தீ பிடித்தால் கண்காணித்து தகவல் தெரிவிக்கவும், நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஒரு மருத்துவமனையில் இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு விரைவாக உடல் உறுப்புகளை எடுத்துச் செல்லும் ட்ரோன்கள் மூலமாக பல இன்னுயிர்களை காப்பாற்ற முடியும். மருந்து மற்றும் இதைகளை தெளிக்கும் பணிகளை மேற்கொள்ள அக்ரி ட்ரோன்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கழகத்தின் மூலமாக ட்ரோன் பயன்பாட்டை அதிகப்படுத்தி பொதுமக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதோடு பொறியியல் மாணவர்களின் வேலைவாய்ப்பையும் அதிகரிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் சொல்கிறார்கள்.